சூரியனை ஆய்வு பண்றதுக்காக ஆதிதா எல்வன் அப்படின்னு ஒரு விண்கலத்தை நம்ம இஸ்ரோ அணியிலிருந்து உருவாக்கிறாங்க. நாளைக்கு இது 11:50 காலை 11:50 எல்லாம் விண்ணில் செலுத்த போறாங்க. இதை யார் உங்ககிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தான் சொல்லியிருக்காரு சென்னை விமான நிலையத்துல. இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஆதிதா எல்வன் பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக அனுப்புறாங்க, அனுப்பிட்டு என்னென்ன தகவல் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க குடிஜா வீஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருவாக்கிறாங்க. இந்த ஆதித்யா எல்வன் வந்து நாளைக்கு ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து காலை 11:50 விண்ணில் வந்து வெற்றிகரமா செலுத்த போறாங்க. ஒத்திகை எல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க, எல்லாமே சக்சஸா நடந்திருக்கு. இதே நம்பிக்கையோட தான் நாளைக்கு விண்ணில் வந்து செலுத்த போறாங்க. எல்லாமே ஒத்திகை பார்க்கும் போது இவங்க எதிர்பார்த்த போல எல்லாமே பக்கவா நடந்திருக்கு. பக்கவா நடந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கு இவங்க கிட்ட. நிலவில் நம்ம எப்படி வெற்றிகரமா போய் லேண்ட் ஆகணுமோ அதே போல சூரியன்ல இருந்து வர தகவலை நம்ம சேகரிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க. ஆதித்ய எல்வன் விண்கலம் எதுக்காக உருவாக்கிறாங்கன்னா, சூரியனை ஆய்வு பண்றதுக்காக. சூரியன்ல இருந்து வரும் ஒளி கதிர்கள், சூரியன்ல இருந்து வரும் காந்த புலன்கள், இதை பத்தி ஆராயதான் ஆதித்ய எல்வன் வந்து உருவாக்கிறாங்க. சூரியன்ல இருந்து வரும் ஒளி கதிர்களும் சூரியன்ல இருந்து வரும் காந்த புலன்களும் நம்மளுக்கு எந்த அளவு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொலை தொடர்பு பாதிக்குது, GPS பாதிக்குது, மின் கட்டுமானத்தையும் பாதிக்குது. எதனால, சூரியன்லேருந்து வரும் ஒளிகளும் சூரியன்லேருந்து வரும் காந்த புலன்களும். இதுக்காகத்தான் ஆதித்ய எல்வன் வந்து உருவாக்கிறாங்க. இந்த காந்த புலன்கள் எந்த மாதிரி சக்தி வாய்ந்தது, இந்த சூரிய ஒளிகள் எந்த மாதிரி சக்தி வாய்ந்தது, இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா தொலைத்தொடர்பு நம்ம சேமிக்கலாம், மின் கட்டுமானத்தையும் பாதிக்காம பாத்துக்கலாம், GPS பாதிக்காம பாத்துக்கலாம். இந்த முழு நோக்கத்துக்காக தான் ஆதித்யா எல்வன் வந்து உருவாக்கிறாங்க. இந்த ஆதித்யா எல்வன் வந்து நாளைக்கு காலை 11:50 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமா விண்ணில் செலுத்த போறாங்க. இந்த ஒரு மாற்றமும் இல்ல. கடைசியா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னா, நிலவுக்கு சந்திராயன் 3 நம்ம அனுப்பணும், அதுக்கு ஏத்தா போலவே நாங்க எதிர்பார்த்தா போலவே எல்லாமே வெற்றிகரமா நடந்துட்டே வருது. 14 நாட்கள் இது நிறைவடைந்த உடனே நாங்க என்னென்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கும். அதே போலதான் இந்த எல்வன் ஆதித்யா எல்வனும் திட்டமும் வெற்றிகரமா ஆகும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்க என்ன நண்பர்கள் நினைக்கிறீங்க, நம்ம ஒன்னு மேல ஒன்னு பண்ணிட்டே இருக்கோம் சாதனை, இந்த ஆதித்யா எல்வனும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ என்ன புதுசா பாராம இருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நாளைக்கு வீடியோல பாக்கலாம். பாய்.